வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பர் 946 அட் பெங்களூர். இப்போ நம்ம எங்கே வந்து எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்தேன் நான். ரெண்டு நாளாக வந்து வெளியில் சுற்றிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விசேஷ நாளினால இங்கே வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க காட்டுற மாதிரி உங்களுக்கு கோபுரத்தை காட்டுற மாதிரிங்க. இதுதான் வைத்தீஸ்வரோட கோபுரம், மெயின் கோபுரம். இது உள்பக்கம் வந்து கட்டியிருக்கேன் நான். நம்ம நண்பர்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கல் மண்டபங்க, கல் மண்டபம் இதை மாதிரி தான் உள்ளே நீளமாக இருக்குது. ஒரு 50 மீட்டருக்கு வந்து 50 மீட்டருக்கு வந்து இது நீளமாக இருக்குது. உள்ளே வந்து இருட்டாக இருக்கிறதுனால வெளிச்சம் இல்லாதனால இருட்டாக தெரியுது. ஸோ அதை வந்து நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க நண்பர்கள், உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வெள்ள அரிசியெல்லாம் கொடுத்தாங்க. சரி, அதை வந்து போட்டுட்டு இந்த குளத்தில் வந்து போட்டு கையெலும்பி காலெலும்பி தண்ணி தெளிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசுமையாக இருக்குது. வாங்க நண்பர்கள் பார்க்கலாம், வைத்தீஸ்வரன் கோயில் இது. வாங்க, இது பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜைலாம் முடிஞ்சுது, நல்லபடியாக வச்சுக்கிறோம். பூஜை முடிஞ்சது. ஸோ கூட்டம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ உள்பிரகாரத்தோட கோபுரத்தை காட்டுறோம் உங்களுக்கு. அம்மன் நண்பர்களே வாங்க பார்க்கலாம். வாங்க, இது இப்போ வந்து எங்கே இருக்குன்னு வைத்தீஸ்வரன் கோயில். தையல் நாய்க்க பார்த்தாச்சு, வைத்தீஸ்வரனும் பார்த்தாச்சு. அம்மன் நண்பர்களே வாங்க போயிட்டு பார்ப்போம். வாங்க வெளியே போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. சரிங்களா, வெளியே வந்திருக்கோம். ஸோ மண்டபம் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, மண்டபம் வழியாக தான் வெளியில் வந்தோம். நேராக பண்ணணும், மூலஸ்தானம் தான் சிவன். வைத்தீஸ்வரன் சிவன் மூலஸ்தானம் பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியில் வந்து வெளியே கோபுரத்தை காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. இதுதாங்க கோபுரம், மெயின் வாசல்படியான கோபுரம் இது தாங்க. நம்ம உள்ளே போய் வைத்தீஸ்வரனையும் பார்த்தாச்சு, தைலாகி அம்மனையும் பார்த்தாச்சு, முருகனையும் தரிசித்தாச்சு, விநாயகனை தரிசித்தாச்சு. எல்லாமே முடிஞ்சது, எல்லாம் நல்லபடியாக இருந்துங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மன் நண்பர்களே, யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை தரிசிச்சுட்டு நலம் பெற்று வளம் பெற நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி போகலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கோயில் உள்ள ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்க நண்பர்களே பார்க்கலாம். பூஜை முடிஞ்சது, நல்லபடியாக வெட்டிக்கிறோம். பூஜை முடிஞ்சது. சரி, அதான் வெளியே கோயில் வெளியே போயிட்டுருக்கோம். ஆமாம், வைத்தீஸ்வரன் கோயில் இன்றைக்கி ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு வெளிச்சம் அதிகமாக இருந்தாலும் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. பார்த்தீங்களா, ஆயிரக்கால் மண்டபம் மாதிரி இது. இது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளே போட்டிருக்க உள்ளர கோபுரம். வாங்க நண்பர்களே, உள்ளே போகக்கூடிய பாதையை பார்ப்பாங்க. எப்படி பாருங்கள், ஆயிரக்கால் மண்டபம் மாதிரி இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் ப்ரோகிராம்லாம் முடிஞ்சுது. இப்போ கிளம்பிட்டுருக்கோம். சரிங்களா, கோயில் இதுதான். கோயில் விட்டு வெளியே வந்து மெயின் ரோட்டில் நின்று பேசிட்டுருக்கேன். நம்ம உள்ள பூஜைலாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. மெயின் ரோட்டில் இருந்து தான் பேசிட்டுருக்கேன். இப்போது இப்போ நம்ம பார்த்த போயிட்டு நம்ம பெங்களூர் கிளம்பலாம். வாங்க ஓகே நண்பர்களே வாங்க பார்க்கலாம். ஓகே பாய், மீண்டும் அடுத்த பொருள் சந்திக்கலாம். இதுதாங்க மெயின் வாசல், இது என்ட்ரன்ஸ். இது இது உடனே தான் போய்ட்டு உள்ளே கோயிலுக்கு போனாங்க. ஆமாம் நண்பர்களே வாங்க பார்க்கலாம், வைத்தீஸ்வரன் கோயில் இது. இந்த வாசல் வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வாசல் கோபுர வாசல் வழியாக தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வழியாக தான் போயிருக்கேன். ஓகே நண்பர்களே, இப்போ ஆட்டோ ஏரியாச்சு வைத்தீஸ்வரன் கோயில் தான் மயிலாடுதுறை போகிறதுக்காக. ஸோ நம்ம பதிவு பிடித்து இந்த லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் மறக்காமல் தட்டுங்க. ஓகே பாய், சி அடுத்த பதிவு சந்திக்கலாம்.